இன்றைய ஆத்மீக தேன். இன்ற தினத்தின் தியானத்திற்காக எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36:9 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். இதோ நான் உங்கள் பட்சமாயிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, என் தெய்வனாகிய கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். மனம் சோர்ந்து விடாதீர்கள், கலங்கி விடாதீர்கள். இன்று தினத்திலும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக தேவனை துதித்து ஜபத்தோடு முன் செல்கிறவர்களாக இருங்கள். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்கு என்னென்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். தம்முடைய வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் தீங்குகள் பொல்லாப்புகள் உங்களை மேற்கொள்ளாதபடி, மனிதனுடைய சீற்றல்கள் உங்களுக்கு தீங்கை விளைவிக்காதபடிக்கு உங்கள் பட்சமாயிருந்து உங்களை கண்ணோக்குகிறதான தேவன் இதோ தரிசு நிலமாக அடைபட்டிருக்கிறதான, ஒன்றும் விளைச்சல் இல்லாமல் காணப்படுகிறதான உங்களுடைய வேலைகளிலே நல் விளைச்சல்கள் உண்டாகும்படிக்கு அவ்விடத்தை அவரே முன் நின்று பண்படுத்துகிறவராயிருப்பார். அவர் உனக்காய் மகிழ்ச்சியை விதைக்கிறதான தேவன், அவர் உனக்கென்றே தம்மையே ஒப்பு கொடுத்ததான தேவன் உன் வாழ்விலே வேண்டிய எல்லா நன்மைகளையும் தர வல்லவராயிருக்கிறார். நீயோ அவருடைய வேதத்தை தியானித்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் அவரையே எல்லாவற்றிலும் முன்வைத்து இயேசுவே என் காரியங்களை பார்த்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் உன்னை அதிசயமாய் நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இன்று தினத்திலும் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருந்து அவர்களுடைய எல்லா மன சோர்வுகளையும் மன கிளேசங்களையும் மாற்றி போட்டு ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்களுக்கு அனுகூலம் பண்ணும்படி எங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவன் நீர், எங்கள் காரியங்களை அறிந்திருக்கிற தேவன் நீர். இன்ற தினத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இவைகளெல்லாம் தரிசு நிலமாக விளைச்சலற்றதாய் நன்மையின் வாசல் இல்லையே என்று சொல்லி அரண்ட நிலம் போல் காணப்படுகிறதோ அதை விளைச்சலின் பூமியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றும்படியாய் சந்தோஷத்தையும் நன்மையையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விதை தருளுவீராக, மேன்மைப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.